வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 4 தான் வந்து பார்த்துட்ருக்கோம். குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் குட்வில்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ குட்வில் அப்படின்றது என்னது, நம்ம ஃபேர்ம்க்கு உண்டான குட் நேம், அதாவது நம்ம ரெப்யூட்டேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். அடுத்ததாக வந்து இந்த குட்வில் வேல்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் வந்து வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் வந்து அவசியமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து குட்வில்லோட கிளாசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது எய்தர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் குட்வில்ல, அப்படி இல்லைனா வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட். ஸோ டூ டைப்ஸ் வந்து குட்வில்லுடைய டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து குட்வில்லுடைய வேல்யூவேஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், அண்ட் தென் கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ அதுக்கடுத்து தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம வந்து அதில் அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் மூலயமா நம்ம குட்வில் வந்து எப்படி வேல்யூ பண்ணுவோன்றத பார்த்தோம். ஸோ அதுக்கான சம்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடோடைய கண்டினியூவேஷனாக வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம குட்வில் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னும்போது என்னென்னா நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்க்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு வெயிட்ஸ் வச்சு நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த வெயிட்ஸ் வந்து இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது எய்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும், அப்படி இல்லைனா வந்து டிக்ரீஸ் ஆகலாம். அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் இப்போது 10%னா வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த 10%லேயே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ட்ரெண்ட் பேசிஸில் எய்தர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த வெயிட்ஸ் வந்து நம்ம எப்படி அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பாஸ்ட் ஃபோர் இயர்ஸோட ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து 4 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து எனது ஒரு இப்போ 2015லேருந்து 2019 வரைக்கும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2015க்கு நம்ம 1னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், அண்ட் தென் 16க்கு 2, தென் 17க்கு 3, தென் 18க்கு வந்து 4, தென் 19க்கு வந்து 5. அதாவது ரீசெண்டாக எந்த இயரோட ப்ராஃபிட்ஸ் இருக்கோ அதோட வெயிட்ஸ் வந்து என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வெயிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா, குட்வில் இஸ் ஈக்வல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்றது நம்மளுக்கு க்வெஸ்சன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்வல் டு டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட், அதாவது ஒவ்வொரு இயருக்குண்டான ப்ராஃபிட்டையும் அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ரெலவெண்ட்டான என்னென்ன வெயிட்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸ் 5 இயர்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, அப்போ 1, 2, 3, 4, 5 அலோகேட் பண்ணோம் வெயிட்ஸை. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண, அதாவது 1+2, 2+3, 3+4, தென் 4+5, ஸோ அந்த டோட்டல் நம்ம வெயிட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம வந்து டினாமினேட்டரில் வந்து நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம குட்வில்லோடைய வேல்யூவேஷனும் வந்து இருக்கும். அடுத்ததாக சம் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 4 இயர்ஸ். ஸோ 2015, 16, 17, 18க்கான ப்ராஃபிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் அதோடைய வெயிட்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இயர் நம்மளுக்கு இங்கே எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸ், 2015, 2016, 2017, and then 2018. ஸோ 2015ல் நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளவு, 10,000 ருபீஸ், அண்ட் தென் 16ல் வந்து 12,000, தென் 17ல் வந்து 16,000, 18ல் 18,000. ஸோ அதோடைய ரெலவெண்ட் வெயிட்ஸ் என்னது, 1, 2, 3 அண்ட் 4.
ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், வெயிட்டட் ப்ராஃபிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ப்ராஃபிட் இன்ட்டு வெயிட்ஸ். அப்போது 10 × 1 10,000, தென் 12 × 2 = 24, தட் இஸ் 24,000. நெக்ஸ்ட்டு 16 × 3 = 16,000 × 3 = 48,000, தென் 18,000 × 4 72,000. ஸோ இப்போ நம்ம என்ன வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது, டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணணும். அப்போது 10,000 ப்ளஸ் 24,000 ப்ளஸ் 48,000 ப்ளஸ் 72,000 விச் இஸ் ஈக்குவல் டு 1,54,000. நவ் இந்த வெயிட்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 4 + 3 = 7, 7 + 2 = 9, 9 + 1 = 10. இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1,54,000 டிவைடட் பை 10. இப்போ 0,0 கெட் கேன்சல், விச் இஸ் ஈக்குவல் டு 15,400. இப்போ குட்வில்கான ஃபார்முலா வந்து என்னது, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 15,400 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து இங்கே எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இன்ட்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 15,400 இன்ட்டு 3. ஸோ 46,200 தான் வந்து குட்வில்லுடைய வேல்யூ. ஸோ நீங்களும் வந்து சம்ஸ் வந்து ஒரு வாட்டி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும் உங்களுக்கு. அப்புறம் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ரெஃபர் பண்ணுங்கள்.